தேவையான பொருட்கள். வெல்லம் ஒரு கப்பு, கடலப்பருப்பு ஒரு கப்பு, சால்ட்டு, ஏலக்காய் பவுட்ரு, சுக்கு பவுட்ரு, மஞ்சள் பொடி, நெய், கல்லெண்ணெய் ஒரு கப்பு, மைதா தேவையான 1/2 கப்பு போட்டுங்க. இந்த கடலப்பருப்பை வந்து வேக வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு இந்த மாதிரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புங்க. 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல் 1/4 கப்பு, மைதா 1/2 கப்பு, 1/2 கப்பு மைதா, தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுவாக பிசைஞ்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைமில் கல்லெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் எவ்வளோ எரு ஊற்றி பிசைகிறோமோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும். பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் வரணும். ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜார் எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச கடலப்பருப்பை இதில் போட்டுக்கலாங்க. இதில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு, இங்கே பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இந்த வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு கூட அரைச்சிருக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் மண்ணுங்க சத்திங்கெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம இந்த மெத்தடில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இது கரைஞ்சிச்சு. தண்ணி தேவைக்கிற அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுங்க. இந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா அழுக்கு இழுக்கெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துருங்க. மண்ணெல்லாம் நிறையா அடியில் நிற்கும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இது மாதிரி வடிகட்டி க்ளீனாக எடுத்துங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடலப்பருப்பு, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் செய்யுங்க பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கட்டி இல்லாத கிண்டிங்க. இந்த டைமில் சுக்கு, ஏலக்காய் பொடி, தேங்காய் திருவி வச்சுக்கிறோம் இல்லையா, அது 1 கப்பு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. சிம்மில் வச்சிங்கன்னா அதோட நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் சும்மா அப்படி கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு 2 நாள் 3 நாள்னா கூட வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட நீங்கள் தேவையாக்கும் போது கோழி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்ல நெய் வாசனை பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. சூடு ஆறின பின்னாடி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுங்க. இது 1 பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட் ஒன்று இப்படி கவுத்து போட்டுங்க. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கங்க. சென்டரில் இது ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு இப்படி எல்லாத்துக்கும் நான் வந்து மாவை இப்படி சேர்த்துக்கணும்.
மாதிரி சேர்த்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். எண்ணெய் கையில் தொட்டுங்க. தட்டி எடுத்துங்க. கேஸ் ஆன் பண்ணிடலாம். கடாய் வச்சு சூடு ஏற்றும். லைட்டாக எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் அதிகம் போட வேணாம், ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கு. நம்ம மாவு பிசினத்துலேயே எண்ணெய் அதிகமாக இருக்கு. அது ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று அதே மாதிரி போட்டு கம்மிக்கிற பாருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க.